ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம டேபிள் டாப் சர்க்குலண்ட் பிளான்ட் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஹோம் பாக்ஸ்லேருந்து இந்த ஆர்ட் சிமெண்ட் பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பார்ட் சிமெண்ட் போட்டோம்னா ரெண்டு பார்ட் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பபிள்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு பேப்பர் டம்ளரில் தான் ஊற்றுறேன். நீங்கள் வந்துட்டு வேறு எந்த மோல்டில் ஊற்றுனீங்கனாலும் அதே மாதிரி வந்துடும். இது வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 24 hours வந்து நல்லா காயணும், அப்போ தான் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஹோல் இருக்கணுமில்ல, அதுக்கு இந்த மாதிரி ஒரு கம் பாட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ஹோலுக்கு தகுந்த மாதிரி எந்த பாட்டில் வேணாலும் சென்டரில் ப்ளேஸ் பண்ணி காய விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டே ஃபுல்லாக வந்து காஞ்சிருக்கு. இப்போ நான் அதை வந்து அந்த பாட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட பேஸை வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து டம்ளரில் செஞ்சதுனால மேல் போர்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குத்துற மாதிரி இருந்தது, அதனால் அதை மட்டும் லைட்டாக நான் கத்தியில் சுரவிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ரஃப் பேப்பரை வச்சு கூட நம்ம அதை வந்து ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ நான் மோல்டட் யூஸ் பண்ணி நம்ம வந்து லீஃப்ஸ் செஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த ட்ரே பிளேசர் வந்து செஞ்சுருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலீங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த ட்ரே பிளேசருக்கும் வந்துட்டு நான் சேம் மோல்டட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கல் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு லைட்டாக கம்மை கீழே போட்டு அந்த கல்லை வந்து மேலால் வச்சு நீங்கள் கம் போட்டிங்கனாலே அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். அடுத்தது நம்ம லீஃப்ஸ் செஞ்சு அது மேலே பிளேஸ் பண்ணிக்கலாம். மாதிரி க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலால் வார்னிஷ் ஒரு கோட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம டேபிள் டாப் சர்க்குலண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.